மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஓடின்றது இன்றைக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு நான் இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு கோடிகள் பெரிய அளவில், அந்த காலத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லட்சாதிபதி பண்ணுவார். ஒருவர் கார் வைத்திருந்தால் அவர் பெரிய லட்சாதிபதி. எங்களுடைய காலகட்டத்தில் ஒருவர் அம்பாசடர் கார் வச்சுருந்தால் அவர் பெரிய லட்சாதிபதி. அவர் லட்சாதிபதி கார் வச்சுருக்கிறார்னு சொல்லுவாங்க. லாம்பரட்டா ஸ்கூட்டர், எங்களுடைய டீனேஜ் பருவங்களில் லாம்பரட்டா ஸ்கூட்டர் இருந்தது. லாம்பரட்டா ஸ்கூட்டருக்கு அப்புறம் வெஸ்பாவோ ஏதோ ஒன்று வந்தது, லாம்பரட்டான்னு சொல்லுவோம். அந்த லாம்பரட்டா ஸ்கூட்டர், அப்புறம் பஜாஜ் ஸ்கூட்டர், அதெல்லாம் வந்தது. அந்த காலத்திலேயே புல்லட் இருந்தது. ஒருவர் புல்லட் வைத்திருந்தால் அவர் பணக்காரர், கார் வைத்திருந்தால் லட்சாதிபதி. கோடீஸ்வரன்ற வார்த்தையினால் நாங்கள் டீனேஜில் கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு சென்னையில் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள். ஏன்னா அவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்லையா, அவர்களுடைய வீட்டின் மதிப்பு 1 கோடியை தாண்டும். ஃப்ளாட்டாக இருந்தாலும் 1 கோடியை தாண்டும், நிலத்தில் இருந்தாலும் 1 கோடியை தாண்டும். ஆக இன்றைக்கு மதிப்பு அத்தனையும் கூடி போய்விட்ட நிலையில் உலகமே ஒரு மாதிரியான அறிவு சூழலில் வந்து விடுகின்ற ஒரு காலகட்டத்தில் எத்தனை 1000 சம்பாதிப்பீர்கள், எப்படி சம்பாதிப்பீர்கள் என்பதை அன்பு மாணவர்களே ஜோதிட ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதைத்தான் நான் லக்னம் லக்னாதிபதி வலுன்னு சொல்கிறேன். 1000 ரூபாய் சம்பாதிப்பவர் லக்ன பாபத்துவம், லக்ன குறைந்த அளவு சுபத்துவம், ஆர் பாபத்துவம், பாபத்துவம் ஆறாமிடம் வலு, ஆறாமிடம் வலு 2, 9, 11 பலவீனம், அவயோக தசை. இவ்வளோதாங்க பாயிண்ட். அவயோக தசை ஒரு 1000 இந்த பாயிண்ட்டை வந்து என்றைக்குமே மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்டு, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார், லக்னம் குறைந்த அளவு சுபத்துவம், என்ன இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கிறனால தானே வாழ்கிறார், அதை நீங்கள் பாபத்துவமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றுமே இல்லாமல், அதாவது ஒரு ஃபிக்ஸடாகி மனசில் நிறைய பேர், நம்மளில் வறுமையில் உள்ளவங்க நிறைய பேர் என்னென்னா என்னால் இவ்வளோ தான் முடியும், 5000 ரூபா தான் சம்பாதிக்க முடியும், பொண்டாட்டிக்கிட்டேயோ புருஷன்கிட்டையோ சொல்கிறது இவ்வளோ தான் நான் கொடுக்குறதில் வச்சு சம இது பண்ண, இதுக்கு மேலாம் என்னால் முடியாது, என்னால் முடியாது, ஐ காண்ட், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு லக்னம் பாபத்துவமாக இருக்க வேண்டும். லக்னம் அல்லது லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்க வேண்டும். லக்னம் அல்லது லக்னாதிபதி பாபத்துவமாகி சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பினை கொண்டு, சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பினை கொண்டு லக்னம் லக்னாதிபதி பாபத்துவமாகி ஒரு நிலையில், அதற்கடுத்து 2, 9, 11 இடங்கள் மிகுந்த ஒரு அடிபட்டு போய், 2, 9 இடங்கள், 11 இடங்கள் அடிபட்டு போய், புரிஞ்சிருச்சா, 2, 9, 11 இடங்கள் அடிபட்டிருக்கணும். 6 பாவகம் கொஞ்சம் வலிமையாக இருக்கணும். 6 பாவகம் ஒரு மனிதனை அவனுக்கு தேவையில்லாத அமைப்புகளில், தொழில் அமைப்புகள், இப்போ இந்த 3 பாயிண்ட் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய, இப்படியே 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பவர் அப்படியே தூக்கி போட்டுக்க வேண்டியதான். அப்படியே இதை வந்து ஒரு இதாக நான் வந்து கொடுக்கும்போது, போன ஆன்லைன் கிளாஸில் எப்படி ஒரு கிரகத்தின் தொழில்களில் பெரும்பணம் சம்பாதிக்கின்ற ஒரு அமைப்புகளுக்கு, ஒரு நம்முடைய மாணவரே ஒருத்தர் விருச்சிக லக்னக்காரரே இப்படி செவ்வாய் இப்படி இருக்குது, சனி சந்திரன் இப்படி இருக்குது, சூரியன் இப்படி இருக்குது, சனி இப்படி இருக்குன்னு கொடுத்தபோது அதை அப்படியே உங்களுக்கு விளக்கி நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளை அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா. அன்பு மாணவர்களே, மற்ற இதுவரைக்கும் ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதிகள், சொல்லிக் கொடுக்கப்பட்ட அமைப்புகள், சொல்லிக் கொடுக்கப்பட்ட அவைகள் எல்லாமே ஜோதிடத்தின் முழு பலனை அறிவதற்கான அத்தனை அமைப்புகள் இல்லை. ஆனால் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளில் 100% துல்லியமாக பலன்களை அறிய முடியும். அப்படி எங்காவது ஒரு நிலையில் பலன்கள் தடுமாறினால் நம்முடைய அறிவு ஞானக்குறைவையும் அனுபவ குறைவும் தான் அது காட்டும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் புத்திசாலிகள் இல்லை, நான் உள்பட எந்த ஜோதிடரும் கடவுள் இல்லை. ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வாங்க, ஒருத்தன் பணக்காரனா ஏழையா, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, 100,000 கோடியா அவன் பிறக்கும் போதே, அல்லது ஒரு கோடீஸ்வரனுடைய ஜாதகத்தையும் கொண்டு வாருங்கள், ஒரு பிச்சைக்காரனுடைய ஜாதகத்தையும் கொண்டு வாருங்கள், என்னால் உங்களால் தரோ அந்த சுபத்துவ விதிகளை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டோம்னா, எடுத்தவுடன் இது வந்து கோடீஸ்வரன் ஜாதகம், இது பிச்சைக்காரன் ஜாதகம்னு அடுத்த செகண்ட் அப்படி இந்த ஆண்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். லைவில் நான் சொல்கிற மாதிரி
இது 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை அப்படியே மனசில் இருத்தணும். லக்னத்திற்கு சுவர் பார்வை இல்லை, லக்னத்தை சூரியன் பார்க்கிறார். ஜன்ம விரோதியான சூரியன் பார்க்கிறார், தொடர்பு கொள்ளுகிறார். இந்த சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். இந்த சூரியன் சுபத்துவமாக லக்னத்தின் அமைப்பில், லக்னத்தை பார்க்கக்கூடிய நினைப்பில், லக்னாதிபதியாகிய 1 சனி, 4 சுக்கிரன், 5 புதன், 9, 9, 9, 10 சுக்கிரன் செவ்வா, 9 கூடைய 10 கூடைய சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், நால்வருமே ராகுகதுக்களோடு சேர்ந்து நீச்சம் கீச்சன் ஆகி பாபத்துவம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இது ஒரு அடையாளமான ஒரு ஜாதகம்தான். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆயில்யம் 4ஆம் பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம்னா புதந்தசை அவருக்கு 1-2 வருடம் 3 வருடம் வரும். கேது தசை 10 வருடம் வரும். சுக்கரதசை 30 வயது வரை வரும். சூரியன் 36, சந்திரன் 46, செவ்வாய் 53, ராகு 70 வயது வரைக்கும் வரும். இவர் கண்டிப்பாக இவருடைய அமைப்பின் அடிப்படையில் இங்கே 6ஆம் பாவகாதிபதி ஒளி இழந்த நிலைமையில் வலுத்து, சூரியன் மட்டும் இந்த இடத்துல வலுத்து, இவர் கண்டிப்பாக என்னவாக இருப்பார்னா ஒரு மேனேஜராக இருப்பார், மேஸ்திரியாக இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி வலு இல்லை. ஐயா இவர் அரசு வேலை பார்க்கலாம் இல்லையா, அரசு வேலை பார்க்கலாம், ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க முடியாது. சூரியன் சுபத்துவம் ஒரு நிலையில், சூரியனை கூட ஒரு 20 டிகிரி தள்ளி போட்டுக்கங்க. இங்கே சூரியன் இங்கே 4 டிகிரியில் இருக்கிறார். அமாவாசை அமைப்பு நெருங்கிடுச்சு. இங்கே சூரியன் 4 டிகிரியில் இருக்க குருவை போய் இங்கே வந்து 28 டிகிரியில் போடுங்க. அப்போ குருவுக்கு பார்வையே கூட 24 டிகிரி விலகி சுபத்துவத்தன்மை குறையும். அன்பு மாணவர்களே, ஒரு 1000 ரூபாய் சம்பாதித்து வாழ்நாள் முழுக்க வறுமையில் உழலக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் எந்த துறையில் இருப்பார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலசணும். சூரியன் தான் வலுத்திருக்கு. சூரியன் வலுக்க 2ஆம் நிலை சுபத்துவமாக சனியோ செவ்வாயோ இருக்கிறாங்க. சூரியன் வலுக்க 2ஆம் நிலை சுபத்துவமாக சுக்கரனுடைய தொடர்பு பெற்ற, சுக்கரனுடைய அமைப்பு பெற்ற புதன் சனி செவ்வாய். அப்போ இந்த துறைகளில் டிகிரிக்கு நெருக்கமாக சொல்லுவேன், குருவின் வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கின்ற கிரகம் சனி. அப்போ மேனேஜ்மெண்ட்டு, வேலை, தொழில், வேலைக்காரர்கள், சர்வீஸ் ஓரியன்டடு. ஒரு இடத்துல சூப்பர்வைசராக இருப்பார். சூப்பர்வைசர்ன்றது சரியான வார்த்தை, சூப்பர்வைசராக இருப்பார். சனியின் துறைகள், லேபு கீபு, சனியின் இரும்பு, சனியின் ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரியில் கூட இவர் வந்து சூப்பர்வைசராக இருக்கலாம். கும்ப லக்னம், உழைப்பு லக்னம், சனியின் குணம் கொண்ட லக்னம். உழைப்பதுலேயும் வேலை செய்கிறதுலையும் அந்த இந்த யூனிஃபார்ம், அதாவது உழைப்பாளிகளுக்கே உள்ள காக்கி யூனிஃபார்ம் இல்லை, காக்கி யூனிஃபார்ம் தான், உழைப்பாளிகளுக்கே உள்ள சீருடை பணி அமைப்புகளில் பாய்லரு கீலரு இரும்பு கிரும்பு கரி கிரி இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இவர் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை சுபத்துவமாக இவர் கண்டிப்பாக சூப்பர்வைசராக இருப்பார். சூரியன் வளர்த்துட்டாலே அந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிறத வந்துடணும். இந்த இடத்துல லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் போன்ற அமைப்புகள் அப்படியே வந்துருச்சுன்னா வேறு மாதிரியான துறை அமைப்புகள், அரசு, அரசு அதிகாரி, அரசாங்கம், அரசு அமைப்புகளில் எல்லாம் உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு, அரசு அதிகாரி அப்படி இப்படின்னு வந்துட்டாலே 2, 9, 11 மற்றும் 10ஆம் பாவகங்கள் வளர்த்துருக்கும். லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் வந்திருக்கும். ஆக இப்பொழுது நான் இந்த ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, இந்த இடத்துல இன்னும் ஒன்று, 7ஆம் பாவகமும் சுபத்துவமாக இருக்குது. 7ஆம் பாவகமும் சுபத்துவமானால் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம், மனைவியால் வருமானம் வருதுன்னு அர்த்தம், கணவன் மனைவி இருவரும் வேலை செய்து பிழைக்கிறார்கள் என்று அர்த்தம். 7ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், 7ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் மனைவியால் ஒரு நிலையில் சற்று வருமான அமைப்புகள் இருக்கின்றன. மனைவியும் வந்து ஒரு குடும்ப இதை வந்து பகிர்ந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 7ஆம் பாவகம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் கேது மூவரும் இந்த வக்கர அமைப்புகள்லாம் நான் சொல்லவே மாட்டேன். வக்கர அமைப்புகளை வந்து நான் எடுத்துக்கிறதே இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வக்கரம் என்பது ஷட்பலத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு நிலையாகத்தான் அது ஷட்பலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கோ ஒரு மூலையில்
ஏதோ ஒரு நிலையாக வக்ரம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. வக்ரம் வந்து பெரும்பாலும் ஆட்சி உச்ச வக்ர அமைப்பு தான். ஷட்பலத்தில் பார்த்தீங்கன்னா காலாயன சேஷ்ட பலங்கள்னு சொல்கிறது இல்லையா, அந்த சேஷ்ட பல அமைப்புகளில் தான் வக்ர பலங்கள் வருகின்றன. ஆகவே வக்ரம் என்பதை பெரிய அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்தான திக் திருப்பலம் என்பதன் அடிப்படையிலேயே எல்லாம் முடிந்துவிடும். இந்த வக்ரம் என்பது இந்த இடத்துல வக்ரம் தான், ஆனால் அது சுபத்துவம் நீர்க்கும். இந்த இடத்துல சனியும் வக்ரம் செவ்வாயும் வக்ரம், சனியும் வக்ரம் செவ்வாயும் வக்ரம். ஆனால் இதே இடத்துல செவ்வாய் மட்டும் இல்லாமல், இந்த இடத்துல செவ்வாய் மட்டும் இல்லாமல் சனிக்கேது அப்படியே வலுத்திருந்தால், சனிக்கேது மட்டும் இருந்தால் இது அப்படியே யோக ஜாதகம். ரிஷப லக்னம், லக்னாதிபதி பலவீனம். இந்த இடத்தையும் பாருங்கள், இதுவும் ஆயிரக்கணக்கில் 1000 ரூபா 10000 ரூபாயில் தான் வருமானம். இப்போ இந்த இடத்துல ரிஷப லக்னம், அதே திசை அமைப்பு தான். இதை மாற்றவே மாட்டேன் நான், இதை நான் மாற்றவே மாட்டேன். ரிஷப லக்னம், இந்த இடத்துல ரிஷப லக்னம் என்ன நடக்குது, லக்னாதிபதி நீச்சம். லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, லக்னாதிபதி செவ்வாய் சனி ராகுவுடைய ஒட்டுமொத்த தாக்குதலில் இருக்கிறார். லக்னாதிபதி ஒட்டுமொத்த தாக்குதலில் இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ரெண்டாம் இடத்தை குருபாக இருக்கிறார், ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், ஆனால் அவரும் பலவீனமாக இருக்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்கும், அதே 1000 ரூபாய் ரேஞ்சு தான் வரும். ஏன்னா அவயோக திசைகளின் அடிப்படையில் லக்னாதிபதி கடுமையான பலவீனம். லக்னாதிபதி லக்னம் இங்கே எந்த விதமான பாபத்துவம் இல்லாமல், கும்பலக்னம் மாதிரியே லக்னம் எந்த விதமான, ஒரு நாளில் 2-2 மணி நேரம் இடைவெளியில் குழந்தைகள் பிறந்துக்கிட்டே இருக்கா, ஒரு நாளில் 2 மணி நேரம் இடைவெளியில் பிறந்துக்கிட்டே இருக்கா. இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க, 10000 பேர், 20000 பேர் பிறக்கிறாங்கன்றாங்க. ஒரு நாளைக்கு 20000 குழந்தைகள் பிறக்குதுன்னு எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம். ஒரு நாளைக்கு பர் டே 20000 குழந்தைகள் பிறக்குதுன்னா இந்தியா என்கின்ற இந்த ஒரு பரந்த அமைப்பில் தமிழ்நாட்டில் ஒரு 100 குழந்தைகள் அல்லது 500 குழந்தைகள் பிறக்கலாம். 40 ஸ்டேட்டு 30 ஸ்டேட்டு 35 ஸ்டேட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1000 குழந்தைகள் பிறக்கலாம். பெரிய பெரிய மாநிலங்களில் 1000 குழந்தைகள் பிறக்கலாம். சிறிய மாநிலங்களில் 500-600 குழந்தைகள் ஒரு நாளைக்கு அப்படியே பிறந்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த அரசு கெஜெட் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த 1000 குழந்தைகளும் ஒரே மாதிரியான லக்னத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. இந்த கண்ணுள்ளி கண்கொத்தி பாம்பாக இதை வந்து அப்படியே விஞ்ஞான ரீதியில் கணக்கெடுக்க வரும்போது லக்னத்தில் பிறந்த குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது, இந்த லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றத, எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு அரசோ அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு விஞ்ஞான தன்மையோ அப்படியே நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ தன்மைகளில் நிரூபிக்கும். இப்போ பாருங்கள், டக்குன்னு இப்போ லக்னத்தை மாற்றிட்டேன். இங்கே இருந்த லக்னம் அதே கிரக அமைப்பு இங்கேருந்து 8 மணி நேரம் தள்ளி போயிடுச்சு, இங்கேருந்து ஒரு 7 மணி நேரம் தள்ளி போயிடுச்சு. இந்த கும்பலக்கணத்திலேருந்து 7 மணி நேரம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தால் ரிஷப லக்னம் என்ன, இந்த இடத்துல 8-12 சுபத்துவம் வந்துடும். 8-12 சுபத்துவம் வந்தாலும் சூரியன் சந்திரன் சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை வந்தால் தான் 8-12 சுபத்துவத்தில் வெளிநாடு போய் செட்டில் ஆக முடியும். இந்த ஜாதகத்தில் சரராசிகளில் கூட இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. அப்போ 8-ம் இடம் சுபத்துவத்தின் தன்மையின் அடிப்படையில் அவர் கொஞ்சம் 12-ம் இடம் 8-ம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்து இன்னொரு குமாஸ்தாவாகவே இருப்பார். லக்னாதிபதி அடிபட்டு போனாரா, காரகன் அடிபட்டு போனாரா, அதாவது சுக்கரனே வந்து வீடு காரகன் வாகன காரகன். 4-ம் இடம் இந்த இடத்துல சூரியனுடைய அமைப்பு, ஆனால் 4-ம் இடம் இங்கே வலுத்திருக்கிறது. 4-ம் இடம் வலுத்தாலே ஓரளவிற்கு இந்த இருசக்கர வாகனம் என்கின்ற லக்னாதிபதி பலவீனம். லக்னாதிபதி பலம் இருந்தால் தான் வந்து கார். லக்னாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருசக்கர வாகனம் போன்ற அமைப்புகள் அப்படியே ஒரு நிலைமையில் வேற என்ன, சனி வந்து இங்கே லக்னத்தை பார்க்கிறார், தப்பு. சனியின் பார்வை லக்னத்தில் விழுகிறது, நல்லது அல்ல. சனியின் பார்வை 5-ம் இடத்தில் அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல விழுகுது. 5-ம் அதிபதியாக இருக்கக்கூடிய அப்படியே புதனுடைய பார்வையில் விழுது, அதுவும் தப்பு. சுத்தமாக சனி 1-5 அமைப்புகளை 1-5-8 அமைப்புகளை பார்க்கிறார். இந்த 1-5-8 அமைப்புகள் அத்தனையும் பலவீனமாகின்றன. 1-ம் இடம் லக்னம், 5-ம் இடம் நல்ல சிந்தனை நல்ல கான்ஃபிடென்ட் போன்ற இடங்களை, 5-ம் இடத்துல தான் உயர் சிந்தனை நற்சிந்தனை எதிர்காலம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய லக்னாதிபதி யோகாதிபதி இருவரும் 5-ம் அதிபதியும் லக்னாதிபதியும் ராகு பார்ப்பதைப் போல சனியும் பார்க்கிறார். ஆக இவர் தன்னம்பிக்கையற்றவர், தன்னம்பிக்கை இல்லாதவர். 1-5-8 ஆகிய பாவங்கள் கெட்டு போயிடுச்சு. சரி, இங்கே 2-9-11 எப்படி இருக்கு, சரி இந்த இடத்துல பாருங்க, 2-ம் இடம் ஓரளவுக்கு வலுத்து தான் இருக்கு, 11-ம் இடம் ஓரளவுக்கு வலுத்து தான் இருக்கு,
லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், இது ஒன்றே போகிறோம் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு. இது ஒன்றே போகிறோம் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் அவயோக திசைகள் வருதே, அவயோக திசைகள் சரியில்லாத திசைகள் வருதே. என்ன திசை? சுக்கரதிசை 30 வயசுலேயே முடிஞ்சு போகுது. சூரிய திசை ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யலைன்னா கூட தொந்தரவுகளை கொடுக்காது. ஏன்னா சூரியன் வந்து இங்கே சமந்தான், சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் இந்த சூரியன் பெரிய கோடிகளை கொட்டுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அவர் 3வது அதிபதி. இதே சூரியன் 10வது அதிபதியாகவோ 9வது அதிபதியாகவோ கேந்திர கோணாதிபதியாகவோ 4, 5, 9, 10, 1 என்கின்ற கேந்திர கோணாதிபதியாக இந்த சூரியன் இருந்தால், இந்த சுபத்துவ சூரியனுடைய திசையில் ஜாதகர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். ஆனால் இந்த ஜாதகமும் 1000 நின்னுற ஜாதகம் தான். சூரிய திசை வருது, சந்திர திசை இருள், சந்திர திசை சூரிய திசையில் ஏதாவது ஒரு 3வது இடத்தின் சம்பந்தப்பட்ட 3வது இடம் என்ன காசு கொடுக்க போகுது? பேரை கொடுக்கும், என்ன காசு கொடுக்க போகுது? 9, 10, 4, 5 கேந்திர கோணங்கள் தான். 7வது இடம் வளர்த்துருந்தா கூட பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுப்பா, மச்சினங்காசில் காசு வரும். 7வது இடம் கேந்திரம். 6வது இடம் வளர்த்துருந்தா கூட உங்களுக்கு சுபத்துவமாக இருந்தால் சீட்டிங்கில் பணம் சம்பாதிப்பீங்க, ஏமாத்துறவீங்க, ஈமு கோவிலி வளர்க்குறீங்க, பிக்சட் டெபாசிட்டு, அந்த வங்கி இந்த வங்கி ஒரே ஒரு விளம்பரத்தை போட்டுட்டு, ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஆடை போட்டுட்டு, ஒரே ஒரு இது, இந்த 150 ரூபாயில் எல்லாமே ஒரு 150 ரூபாயில் ஜாதகம் முழுவ 10 வருட பலன்கள் அனுப்பப்படும்னு சொல்லிட்டு 150 ரூபா சாஃப்ட்வேர் அப்படியே ஒரு இதை அனுப்பிச்சிட்டு 10, 150 ரூபா சம்பாதிக்கிறீங்களா? ஒரு 150 ரூபான்றது 1000, 150 ரூபா எவ்வளோ ஆச்சு? 1000, 150ன்றது 1.5 லட்சம், 2 லட்சம் வந்துடுது இல்லையா? அப்போ அதை போகிறோம் இல்லையா? அந்த மாதிரியான அந்நியர்கள் அடுத்தவர்களுடைய காசை ஏமாற்றி சம்பாதித்தல் என்பது 6வது இட சுபத்துவம். அப்போ இதில் இங்கே ஒன்றுமே இல்லையே. இதுவும் 1000 கணக்கில் சம்பாதிக்கிற ஜாதகம் தான், 1000த்திற்குள் அடங்கிய ஜாதகம் தான். லக்னத்தை சுபர் பார்க்கிறார், லக்னாதிபதி அங்கே பலவீனமாக இருக்கிறார், 4வது அதிபதி உச்சமாக இருக்கிறார், 4வது அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் சுபத்துவம் தான். 4வது இடம் அதிபதி கெட்டு போயிருக்கிறார், 4வது இடத்துல ராகு இருக்குது, 4வது இடத்திற்கு செவ்வாய் சனியின் தாக்குதல் இருக்கிறது. ஆக இந்த இடத்துல என்ன இருக்கும்? பைக்கோடு நின்றுக்கும், 50,000, 70,000 சம்பளம் பைக்கோடு நின்றுக்குது. கார் வாங்குவார், விற்றுருவார், கார் இருக்கும், தசாபக்திகளை கேட்ப வரும். 4வது இடத்தில் சனி பார்க்கிறார், பழைய கார் வாங்குறாரு. நல்ல தசாபக்திகள் புதன்தசை, புதன்புக்தி, சுக்கரபுக்தி, புதன்புக்தியும் சுக்கரபுக்தியும் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரு, நல்லது வாங்குறாரு, பழைய வீடு அமைது, பழைய கார் அமைது. அதற்கப்புறம் சரியில்லைங்க. சூரிய சந்திர செவ்வாய் புக்தி வரும்போது கடுமையாக இருக்கும். சூரிய சந்திர செவ்வாய் புக்தி, ராகு புக்தி வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதன் சுக்கரனுடைய. ஆனாலும் ராகு சனிக்கிறதுல தான் பார்க்குறாரு. ஆக இந்த இடத்துல 11வது இடம் 2வது இடம் சுபத்துவமாக இல்லை, ஆனால் 2வது அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஆனால் இங்கே பாவத்துவம் தான், அமாவாசை சந்திரன் தான். 2வது அதிபதி சுபத்துவமாக இல்லை, பாவத்துவமாக இருக்கிறார். 11வது வீடு அதி அற்புத சுபத்துவமாக இருக்கிறது. 10வது வீடு கெட்டு போயிற்று, பலவீனமாகி பின்பு சுக்கரனுடைய அமைப்பினால் பலமாகிறது. ஆக இந்த இடத்துல என்ன நடக்கும்?